அவன் செய்த பாவம் எப்படி விடுபடும் என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். போடுவான், அது இப்படி என்று அப்படி என்று சொல்லக்கூடாது. தன் ஆன்மா பிரியக்கூடிய நோயை உண்டாக்கிவிடும். முன் செய்த வினை என்ன செய்யும்? கொடிய நோயை உண்டாக்கிவிடும். அந்த நோயை நீக்குவதற்கு முன் செய்த வினை காரணமாக அந்த நோயை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜீவாணி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பன்னதானம் செய்வதாலும் பூஜை செய்வதாலும் முன் செய்த பாவங்கள்லாம் விடுபட்டு போகும். மீண்டும் பேசும்போதெல்லாம் அது பேசும்போது பேச்சினால் வரும் கேடுகள் பேச்சினால் பிறமான புண்படும். அப்போ அதனால் வினை சூழும். அப்போ அதை வினை செய்வார்கள், இனிமையாக பேசும் மகனே நீ பேச நல்லதுன்னு சொல்லி உணர்த்துவார்கள். அடுத்து தேகத்தால் பரவி வரும். பொருளாத காம தேகம் அல்லவா? அப்போ காமத்தால் பரவி வரும், கோபத்தால் பரவி வரும், குணை கேட்டால் பரவி வரும். எல்லா குணக்கேடுகளையும் உடைத்தெறிய வேண்டும். அதுக்கு நமது ஆற்றல் கிடையாது. தலைவனை கேட்க வேண்டும், என்னிடம் உள்ள குணக்கேடுகளை அறியவும் நீக்கவும் எனக்கு ஆற்றல் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ கொடிய காமதேகம் நீங்க வேண்டும், கொடிய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நீங்க வேண்டும். அப்போ தீய எண்ணங்களும் தீய எண்ணங்கள் நீங்கினால்தான், தீய செயல்கள் நீங்கினால்தான் மீண்டும் பிறவி வராது, வினை சேரைகளாமை. அப்போ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் நம்மை. தலைவன் வந்து கூடவே இருக்க வேண்டும். தலைவன் எப்போ கூட இருப்பான்? அதிகாலை 4:30 எழுந்து காலை கடையில் முடித்து விட்டு ஒரு திருவிளக்கேற்றி ஒரு வெண்ணீரத்தில் அமர்ந்து அந்த திருவிளக்கில் ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க வாசகனையும் திருஞான சம்பந்தரையும் அகத்தீசனை நினைத்து கண்ணை சுமுட்டி பார்க்க வேண்டும். உத்து பார்க்கக்கூடாது, கண்ணை தென் வந்துடும், கண்ணு கெட்டு போகும். அப்படி லேசாக மென்மையாக அந்த தீபத்தை பார்க்க வேண்டும். உத்து பார்க்கக்கூடாது, உத்து பார்த்தா கண்ணு கெட்டு போடும். லேசாக தீபத்தை பார்த்து ஒவ்வொரு ஞானிகளாக அழைக்க வேண்டும். அழைத்து அகத்தீசா நந்தீசா திருமூல தேவான் அழைக்க வேண்டும். அழைத்து என்ன கேட்க வேண்டும்? தொடர்ந்து வர பிறகு என்று பிறவியை வெல்ல வேண்டும், இனி பரவாதிற்கு அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் தர வேண்டும் கேட்க வேண்டும். பிறகு சாஸ்திராமிகிழ்ந்து வணங்கி அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும். நான் செய்த பாவங்களால் நீங்க வேண்டும், என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சாஸ்திராமிக்கு விழுந்து ரகசியமாக வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கு காவியோடைய அவசியம் இல்லை, எந்த உடையான போட்டுக்கலாம். சாஸ்திராமி விழுந்து வணங்கி அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாயின் கடையனாகி என்னை ஏற்று எனக்கு அருள் செய்ய வேண்டும். தாயே பாவி நான், எத்தனையோ பாவிகளுக்கு நீ அருள் செய்திருக்கிறாய், என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னை ஏற்று அருள் செய்தனால் உனக்கு எந்த நட்டம் வர வந்துவிடாது. என்னை போன்ற பாவிகள் எத்தனையோ பேரும் திருவருள் பெற்று சித்தி பெற்றிருக்கிறான், நானும் உன்னின் திருவடியை பட்டுக்கிறேன். எனக்கு பெற்ற வாய்ப்பு இல்லை, உருகி தியானிக்கு நினைக்கிறேன், பாவி உருக மாட்டுகிறது, நீ தான் எனக்கு உருள் அருள் செய்ய வேண்டும் என்று திக்கேடன் கேட்டு வர வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து தியான நாமத்தியவம் செய்யணும். நாமத்தியவத்தின் நோக்கமே நீங்கள் நான் செய்த பாவங்களை நீக்கவும் மேலும் பாவம் செய்யாதிருக்க நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வர வேண்டும். தொடர்ந்து கேட்டு வந்தால்தான் கேட்டு வரும்போது என்ன செய்வார்கள்? அவர் மனமிறங்கி பொருள் உதவி செய்வார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.